ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இயற்கையான முறையில் மாதவிடாய் விரைவில் வரவைப்பது எப்படி, தாமதப்படுத்துவது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏதாவது ஒரு சமயத்தில் அவங்களோட மாதவிடாயை சில நாட்கள் சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ வரவைக்க விரும்புவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பூஜை, பண்டிகைகள், திருமணங்கள் போன்ற விசேஷங்கள் தான் காரணமாக இருக்கும். பூஜைன்னு வரும்போது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களை தடை செய்யப்பட்டவங்களா நினைப்பாங்க. அதே போல திருமணங்கள், கோவில் திருவிழாக்கள், வீட்டு விசேஷங்கள் போன்ற விசேஷங்களில் கலந்து கொள்வதற்காக மாதவிடாயை சில நாட்கள் சீக்கிரமாகவோ அல்லது தாமதமாகவோ வரவைக்க பெண்கள் நினைப்பாங்க. இதை இயற்கையான உணவு முறை மூலமாகவே செய்ய முடியும். அந்த வகையில் உடல் உஷ்ணத்தை உருவாக்கக்கூடிய உணவை சாப்பிடும்போது உங்களோட மாதவிடாய் சுழற்சியை சீக்கிரமாக வரவழைக்க காரணமாக இருக்கும். மாதவிடாயை சீக்கிரமாக வரவழைக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பப்பாளி. பப்பாளி சாப்பிடும்போது உடலில் அதிக வெப்பம் உருவாக்கி மாதவிடாயை சீக்கிரமாக வரவழைக்க உதவும். இது மட்டும் இல்லாமல் பப்பாளியில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பப்பாளி சாப்பிடும்போது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். ஓம விதைகள். ஓம விதைகளை தண்ணீரில் ஊற வச்சு 3 நாட்களுக்கு ஒரு டம்ளர் குடித்தா உங்கள் மாதவிடாய் சில நாட்கள் முன்னாடியே சீக்கிரமாக வரவழைக்க உதவும். எல் விதையை வெள்ளத்தோடு சேர்த்து மாதவிடாய் தேதிக்கு 15 நாளுக்கு முன்னாடி இருந்து சாப்பிட்டுட்டே வந்தால் சீக்கிரமாகவே மாதவிடாயை வரவழைக்க முடியும். அன்னாசி பழம். உடலோட உஷ்ணத்தை அதிகளவு தூண்டக்கூடிய ஒரு சிறந்த உணவுப் பொருள்னு பார்த்தா அது அன்னாசி பழம். இது மாதவிடாயை சீக்கிரமாக வரவழைக்க உதவும். இப்போ நாம் மாதவிடாயை தாமதமாக வரவழைக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். வெந்தயம். மாதவிலக்கு வர வாய்ப்புள்ள 5 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டே வந்தால் மாதவிலக்கு தள்ளி போகும். வெள்ளரிக்காய். மாதவிலக்கு வர வாய்ப்புள்ள 5 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே வெள்ளரிக்காயை சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் சூடு தணிஞ்சு மாதவிடாய் தள்ளி போகும். பொட்டுக்கடலை. மாதவிடாய் வர வாய்ப்புள்ள 7 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே பொட்டுக்கடலையை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தால் மாதவிடாயை தள்ளி போடலாம். இன்றைக்கி நம்ம இயற்கையான முறையில் மாதவிடாயை சீக்கிரமாக வரவழைப்பது எப்படி, தாமதப்படுத்துவது எப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.